ஹையா லவ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹலோம் டு மை சேனல் சோ ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டாக் இருந்துச்சு நிறைய பேர் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க அண்ட் நிறைய பேர் கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க பாஸ் வீட்டுக்குள்ள அஜித் சாங் பாடிக்கிருப்பாரு அண்ட் வெளியில பாலா சிவானி மட்டும் நடந்து வந்து ரெண்டு பேரும் நின்றதுக்கு அப்புறம் பாலஜி சிவானி பக்கத்துல போவாரு அந்த டைம்ல கரெக்டா லைட் ஆஃப் பண்ணுவாங்க சோ பாலாஜி சிவானி ஹெட் பக்கத்துல அவரோட பேச கொண்டு போனால கிஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சு ஃபோர்ஹெட்ல பட் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பாலஜி சிவானி பக்கத்துல போய் காதல ஏதோ சொல்லதான் செய்யறாரு பாலாஜி சிவாணிட்டு போய் அந்த இடத்துல காதல சொல்லதான் செய்யறாரு அந்த இடத்துல கிளியரா பாத்தீங்கன்னா கேப் இருக்கும் இந்த சீனுக்கு அப்புறம் நிறைய டாக்கு வந்துச்சு அந்த எபிசோட்ல தான் ஆரி சிவானிட்ட காதலா அன்பான்னு சொல்லிட்டு கேட்டாரு இதுக்கு ரிப்ளை பண்ண சிவானி கண்டிப்பா காதல் கிடையாது அன்பான நட்புன்னு சொன்னாங்க சோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல இந்த மாதிரி பிகேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக்கும் வந்துச்சு சிவானி பாலாஜி கூட எப்பயுமே இருக்காங்க அது உண்மைதான் அதுல எந்த மாற்றமே இல்ல ரெண்டு பேர் க்ளோஸா இருந்தா கண்டிப்பா அந்த டவுட் வரதான் செய்யும் ஃபர்ஸ்ட் சம்யூதா நோட் பண்ணாங்க அண்ட் செகண்ட் அர்ச்சனா நோட் பண்ணி அதை பத்தி பேசினாங்க அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஆரி நாமினேஷன்ல சொன்னாரு அண்ட் ரம்யாவும் பாத்தீங்கன்னா பின்னாடி டீஸ் பண்ணாங்க சோ எல்லா பேருக்கும் பாலாஜி அண்ட் சிவானி ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கனால டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கு